நான் தான் சௌமியா. ஸோ என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னிலன்னு பார்த்தாலும் ஸோ ஆஃப்டர் ஸோ ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இருந்து தான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 70 kg. ஸோ 90-92 இப்போ வந்து 70 kg. ஸோ இந்த ஜேர்னி இந்த வெயிட்டை வந்து நான் அச்சீவ் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து மோர் ஓவர் 1.5 இயர்ஸ் ஆச்சு. ஸோ வந்து இது வந்து டக்குன்னு நடந்தது கிடையாது. ஸோ ஒரே நிமிஷத்தில் வந்து நடந்தது கிடையாது. ஸோ அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றது தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த நியூ இயரில் ஸோ நம்ம சில விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம், நம்மளோட ரொட்டீனில் வந்து நம்மளோட சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான டைமை உங்களுக்கான ஸ்பேஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷெடியூல் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த டைமில் இது பண்ணணும், இந்த வேலை பண்ணணும், ஸோ இது சமைக்கணும் அப்படின்னு நம்மளோட டே ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறது வச்சுட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு ஹோம் மேக்கராக நம்ம வந்து ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கூட சேர்த்து நமக்கான டைமையும் நீங்கள் உங்களுக்கான டைமையும் நீங்கள் ஒதுக்கிக்கணும். ஸோ எப்படி வந்து காலையில் மதியம் 3 வேளை நம்ம சாப்பிட்றோமோ அதை விட தாண்டி நம்மளோட ரொட்டீனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ காலையில் எழுந்தவுடனே டீ காஃபின்னு நீங்கள் உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஸோ அது ரொம்ப 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 தப்பு. ஸோ அது வந்து ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிடும்னா அது இல்லாமல்னா அந்த டேவே ஸ்டார்ட் ஆகாத அளவுக்கு ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து எழுந்தவுடனே ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் தண்ணி தான் குடிப்பேன். என்னோடய வீடு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ வாட்டருக்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்மளோட வெயிட் குறை ஸோ ஸ்டார்டிங்லலாம் எல்லோரும் எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் சொல்லுவாங்க ஸோ தண்ணி குடி அப்போ தான் வந்து வெயிட் குறையும் அப்படின்ட்டு. அப்போ வந்து நான் அதை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து 20 கிலோக்கு 1 லிட்டர் கண்டிப்பாக குடிச்சிருக்கணும் அப்படின்றப்ப நான் ஒரு நாளைக்கு 1 லிட்டரே குடிக்கல அப்படின்றது எனக்கு தெரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் வந்து ஸோ நான் வந்து வெயிட்டை வந்து குறைக்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் மாற்றின விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுந்தோடனே தண்ணி. நான் எழுந்தோடனே சுடு தண்ணி ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் குடிச்சிருவேன். 1 லிட்டர் எடுத்தோடனே குடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா உட்காந்து பொறுமையாக குடிப்பேன். ஸோ எழுந்தோடனே ஃபர்ஸ்ட்டு அதான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போக ஆரம்பித்தேன். எழுந்தோடனே 1 கிளாஸ் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாக்கிங் போவேன். ரொம்ப அதிகமாக தண்ணி குடிச்சு நடந்தாலும் நடக்க முடியாது, வயிறுலாம் வெறியும் தண்ணி இருக்கிறதுனால ஒரு மாதிரி சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நடக்க ஆரம்பித்தேன். ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். நம்ம வந்து வீட்டில் வேலை செய்கிறோம், நடக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், அதை தாண்டி ஸோ ஒரு மணி நேரம் அதுக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து வாக்கிங் போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், நீங்கள் எது வேணால் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 ஹவர் ஸோ நீங்கள் பிரித்து கூட வச்சுக்கலாம். காலையில் ஒரு 1/2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு கூட நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். அதை கண்டிப்பாக பண்ணணும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயர்லியாக வந்து எழுந்துறது, இயர்லியாக வந்து தூங்குறது. ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்துறது, அதுக்கப்புறம் சீக்கிரமாக தூங்குறது. ஸோ நான் லாஸ்ட்டாக 1 மந்த் வந்து சீக்கிரமாக எழுந்தவே முடியல, ஏன்னா வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆனதால் ஸோ நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் என்னால் அதை மாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கணும். முன்னாலாம் பார்த்தீங்கன்னா நான் 5 மணிக்கெலாம் வாக்கிங் போயிருக்கேன், பீச்சில் சன்ரைஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த டேலாம் வந்து எனக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம். இயர்லியாக எழுந்து வாக்கிங் போகிறது, ஸோ இயர்லியாக எழுந்து உங்களோட வேலையெல்லாம் பார்க்குறது. ஸோ அப்படி பண்ணும்போது சீக்கிரமாக உங்களோட வேலையும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அந்த டே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி இயர்லியாக தூங்குறது. ஸோ நைட்டு வந்து நானே வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபோனை பார்த்துக்கிட்டே தூங்குவேன். ஃபோனை பார்த்துட்டே ஃபோன் மேலே விழுந்து கிடக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஸோ அப்புறம் என்ன பண்ணேன்னா ஸோ ஒரு டைம் வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வச்சுட்டு நம்ம படுத்தணும் அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணுவேன்னா யூடியூப்பில் வீடியோலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நைட்லாம் பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் வேறு பண்ணுவேன். எனக்கு அந்த ஹேபிட் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். ஏன்னா நெட் வந்து வீட்டுக்குள்ளே நெட்ஒர்க் கிடையாது. ஸோ அதனால் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டேன். ஸோ நான் பார்க்குறதால பாப்பாவும் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் அதையும் நான் குறைச்சிக்கிட்டேன். ஆனால் என்ன பண்ணுவேன்னா ஒரு 9 o'clockலாம் வந்து படுத்துருவேன். ஸோ படுத்து ஸோ 1 மணி நேரம் ஆகும் பிறண்டுகிறேன்னு தூங்குறதுக்கு. ஆனால் எப்படியாச்சும் கண்ணை மூடி தூங்கிடுவேன். ஸோ இல்லைனா கண்ணை மூடிட்டு எதையாச்சும் யோசிப்பேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு எதையா யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தூக்கம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தூங்கிடுவேன். ஆனால் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இயர்லியாக சாப்பிட்றது. ஸோ நைட்டு தூங்குறதுக்கு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் முன்னாடியே தண்ணி சாப்பாடு எல்லாமே முடிச்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து எனக்கு அது சூப்பராக பழகிடுச்சு. ஏன்னா நான் 6 மணிக்கெலாம் சாப்பிட்ருவேன். ஸோ என்னோட இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால எனக்கு வந்து 6 மணிக்கே நான் சாப்பிட்றதால எனக்கு அது வந்து பழகிடுச்சு. நைட்டு படுக்கும்போது லைட்டாக வயிறுலாம் வந்து அப்படியே காலியான மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீல்லாம் எனக்கு இருந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்றீங்கன்னா ஒரு 7 மணிக்கு.
ஸோ 7 மணிக்கெலாம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டாலே போதும், அதுவே வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து உங்களோட டேவை சூப்பராக கொண்டு போகும். மார்னிங் எழுந்தும் போது நம்ம உடம்பே வந்து லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அதுக்கப்புறம் நைட் வந்து ரைஸு அதுக்கப்புறம் ஹெவியாக சாப்பிட்றது அந்த மாதிரி இல்லாமல் லைட் வெயிட்டாக எடுத்துக்கிறது. ஸோ லைட் வெயிட்டானா நம்ம சவுத் இண்டியன் ஃபுட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபன் தான் எடுத்துப்போம். ஸோ தோசை அந்த மாதிரி இருப்போம். நீங்கள் தோசையே வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு நாள் ரைஸ் எடுத்துக்கிறீங்களா, ஒரு நாள் கேழ்வரகு, ஒரு நாள் கோதுமை, ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கிறது. அப்படி இல்லைன்னா நீ பெஸ்ட் வந்து சூப்பு வெஜிடேபிள்லாம் போட்டால் சூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் சூப்பராக உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அப்படி இல்லைன்னா வெஜிடேபிள் சாலட்ஸ். ஸோ நைட்டில் வந்து வெஜிடேபிள் சாலட் வந்து நீங்கள் எந்த ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் அது கூட சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ட அந்த மசாலாஸ் அதுக்கப்புறம் அந்த உப்பு சர்க்கரை எல்லாமே வந்து நம்ம உடம்ப விட்டு டீடாக்ஸ் ஆகிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான வெஜிடேபிள் சாலட் வந்து உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அதில் கொஞ்சமாக உப்பு லெமன் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்ணனா கேட்டால் கண்டிப்பாக பண்ணேன். என்னோட டே ரொட்டீனில் நான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதை விட முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணேன். ஸோ அதுதான் வந்து எனக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணதும் கூட. அண்ட் பிஃபோராக இருக்க பிக்சர்ஸையும் ஆஃப்டர் பிக்சர்ஸையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நான் இப்பயும் சீட் டேலாம் வச்சுப்பேன், ஹெவியாக சாப்பிடுவேன், ஆனால் வந்து மற்ற நாளில் கரெக்டாக வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா மணி வந்து 11 ஆகுது, இன்னும் நான் வந்து எதுவுமே சாப்பிடலை. ஏன்னா வந்து 12 o'clockல இருந்து தான் என்னோட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அது எனக்கு பழகியும் போச்சு. அண்ட் ஸோ அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால், ஸோ நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஃபாஸ்டிங் நேரத்தை கம்மியாக்கிக்கிட்டு சாப்பிட்ற நேரத்தை அதிகமாக வச்சுக்கோங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஷெடியூலை மாற்றிட்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தூங்குற நேரத்தை எல்லாத்தையும் ஃபாஸ்டிங் வச்சுக்கோங்க. ஸோ முழிச்சிட்டு இருக்க நேரத்தில் கொஞ்ச நேரம் மட்டும் சாப்பிடுங்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மீலுக்கும் இன்னொரு மீலுக்கும் நடுவில் கேப் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ காலையில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோமா, அடுத்த லஞ்சுக்கு நடுவில் 4 hours கண்டிப்பாக வந்து பிரேக் இருக்கணும். அந்த 4 hoursல் உங்களுக்கு பசிக்குதா, நீங்கள் வந்து நட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நட்ஸ் கூட இப்படி அள்ளி சாப்பிடக்கூடாது, இப்படி எடுத்து சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். மற்றபடி நடுவில் ஸ்நாக்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு, அப்புறம் நொறுக்கு தீனி தின்றது இதெல்லாம் வந்து இருக்கவே கூடாது. ஸோ ஸ்நாக்ஸுக்குன்னு டைம் வந்து அந்த உங்களோட ஷெடியூலில் நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நைட்டு மதியத்துக்கும் நைட்டுக்கும் நடுவில் பிரேக் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் க்ரீன் டீ எடுத்துக்கலாம், டேட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ரொட்டீனை நீங்கள் மாற்றணும். ஸோ அப்படி மாற்றினாலே உங்களுக்கு வந்து சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி சூப்பராக போயிட்டே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு சூப்பரான மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைலையும் உங்களோட டே ரொட்டீனையும் மாற்றுறதுக்கு ஒரு பிளான் கிடச்சிருக்கும் கண்டிப்பாக. அண்ட் உங்களுக்கான டைமை, உங்களுக்கான ஸ்பேஸை நீங்கள் தாங்க ஒதுக்கணும். ஸோ மற்றவங்களுக்காக நம்ம யோசிச்சதுலாம் இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ உங்களுக்காக கொஞ்சம் யோசிங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு புக் படிக்க பிடிக்குமா, உட்காந்துட்டு ஒரு க்ரீன் டீ குடிச்சிட்டே ஒரு ஈவினிங் ஒரு 4:30 ஒரு 5 o'clockக்குள்ளே ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ காலையில் எழுந்தோடனே சன்ரைஸ் பார்க்க பிடிக்குமா, காலையில் எழுந்து போய் வெளியே உட்காந்துட்டு அழகாக தண்ணி குடிச்சிக்கிட்டே அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் முடியாது, எனக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும், நான் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கேன், ஸோ ரொட்டீன் நிறையா இருக்கும் அப்படின்னா ஸோ இயர்லியாக எழுந்துங்க, வாக்கிங் போங்க. ஸோ வாக்கிங் போகும் போது ஹெட்ஃபோன் போட்டுட்டு நல்ல ஒரு சாங்ஸோட அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க எப்பயுமே 6 மணிக்கு எழுந்து உங்க வேலையை ஆரம்பிப்பீங்களா, ஸோ பிஃபோரா ஒரு 1/2 hour முன்னாடி எழுந்துங்க. ஸோ எழுந்து அந்த 1/2 hour உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2-3 நாள் வந்து கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அது பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது சூப்பரா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் கூட வாக்கிங் போகும்போது இப்பெல்லாம் ஹெட்ஃபோன் போட்டு எனக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட ரொட்டீனை நீங்க மாத்தினீங்கனாலே உங்களுக்கு சூப்பரா உங்களோட டே ஸ்டார்ட் ஆகும். இந்த இயர்லுக்குள்ள உங்களோட டார்கெட் வெயிட்டை நீங்க அச்சீவ் பண்ணணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயிலே சாப்பிடக்கூடாதா, உப்பே சாப்பிடக்கூடாதா, சர்க்கரையே சாப்பிடக்கூடாதா, நமக்கு பிடிச்சது எதுவுமே சாப்பிடக்கூடாதா, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு பிடிச்சத அளவோட எடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி சில நாள் மட்டும் நீங்க அதை வச்சுக்கோங்க, சில நாள்ல அதெல்லாம் தொடமாட்டேன்னு நீங்க ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இயரோட ரெசல்யூஷனா நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களோட ஹெல்த்துக்காக, உங்களோட உடம்புக்காக, ஸோ உங்களோட மைண்ட் செட்டுக்காக, உங்களோட ஃபேமிலிக்காக நீங்க வந்து இதை மாத்தி தான் ஆகணும். அண்ட் வெயிட் லாஸ் பண்றவங்க மட்டும்தான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமா, கிடையவே கிடையாதுங்க. ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னு நீங்க மாறும்போது கண்டிப்பா இதெல்லாம் நீங்க உங்களோட டேவோட டேல மாத்திக்கிட்டே வாங்க. ஸோ உங்களோட ஹெல்த்தும் சூப்பரா இருக்கும், நீங்களும் அழகாயிடுவீங்க. அண்ட் மோர் ஓவர் ஹாப்பியா இருங்க,
சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டங்க, நான் வந்து ஈஸியாக உங்ககிட்ட சொல்லிடுவேன். ஸோ எனக்கெல்லாம் ஒரு விஷயம், சின்னதாக ஒரு விஷயம், அது ஒரு உப்பு சப்பே இல்லாத விஷயத்துக்குலாம் நான் வந்து கோச்சுப்பேன். ஸோ என்னோட மைண்டை வந்து அப்சர்வ் பண்ணிப்பேன். ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு இந்த வருஷத்தோட ரெசல்யூஷனோட இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நாளையில இருந்து நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்க போகுது. ஸோ கண்டிப்பாக அந்த சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸோ உங்களோட டேயில் அதையும் கொண்டு வந்துடுங்க. அண்ட் தென் ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியாக இயரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அண்ட் தென் பாய்.